பீகாரில் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் முதன் முறையாக மாநில காவல்துறையில் துணை போலீஸ் சூப்பிரண்டாக தேர்வாகி சாதனை படைத்துள்ளார். பீகார் மாநிலம் கோபால்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள ஹத்துவா பகுதியைச் சேர்ந்தவர் ரசியா சுல்தானா. இவரின் தந்தை முகமது அஸ்லம் அன்சாரி பொக்காரோ எஃகு ஆலையில் ஸ்டெனோகிராஃபராக பணியாற்றி வந்தார். கடந்த 2016 ஆண்டு ரசியாவின் தந்தை இறந்துவிட அங்கேயே பள்ளிப்படிப்பை முடித்தார். பின்னர் கல்லூரி படிப்பை ராஜஸ்தானின் ஜோத்பூரில் தொடர நினைத்த ரசியாவின் ஆசைக்கு அவரது தாயாரும் சம்மதம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஜோத்பூரில் பிடெக் படித்து முடித்தவர் மீண்டும் பீகாருக்கு வந்து மின்சாரத்துறையில் உதவி பொறியாளராக பணியில் சேர்ந்தார். மேலும் தமிழ்நாட்டில் அரசு வேலைக்காக நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு போன்று பீகாரில் நடத்தப்படும் பிபிஎஸ்சி தேர்வு எழுத பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்தார். இதனால் தான் செய்து வந்த அரசு பணிக்கும் மத்தியில் அரசு தேர்வுகளுக்கு தொடர்ந்து தயாராகி வந்தார். அண்மையில் உயரதிகாரிகளுக்காக நடத்தப்படும் சிசிஇ தேர்வில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து பீகார் காவல்துறையில் டிஎஸ்பியாக தேர்வான 40 பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் பீகார் காவல்துறையில் டிஎஸ்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராகியுள்ளார். 27 வயதான ரசியா சுல்தானா. இவரை தவிர மேலும் 3 இஸ்லாமிய இளைஞர்களும் பீகார் காவல்துறையில் டிஎஸ்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேசியுள்ள ரசியா சுல்தானா அளித்த பேட்டியில், கல்லூரி படிப்பிற்கு அம்மா பெரிதும் ஆர்வம் காட்டி ஊக்கமளித்து வந்தார். தற்போது பீகாரில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்ற உள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. சமூகத்தில் பெண்களுக்கு நீதி கிடைப்பதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது. இதனை களைய முயற்சி செய்வதாக கூறிய அவர், பெண் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்ற அவர்களின் பெற்றோர் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளார்.